சென்னை நுங்கம்பாக்கத்தில் அரசு அனுமதித்த நேரத்தை தாண்டி செயல்பட்டதாக தனியார் மதுபான விடுதி உரிமையாளர் உட்பட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள மதுபான விடுதி 12 மணியை தாண்டி செயல்பட்டதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அதிக சத்தத்துடன் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தியதாகவும் புகார் எழுந்தது. இதனையடுத்து போலீசார் அங்கு சென்று விசாரித்தபோது புகார் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மதுபான விடுதியின் உரிமையாளர் ராஜ் பிரதீப், மேலாளர் வெங்கட்குமார், உதவி மேலாளர் ஸ்ரீதர் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.